சார் இந்தாங்க சார் காபி. சாப்பாட்டு நேரத்தில் காபி சாப்பிடாது சார், உடம்பு கெட்டு போவோம். உங்ககிட்ட யாரையா காபி கேட்டா? எதை நீங்க கேட்கலையா? நான் கண்ட நேரத்தில் காபி குடிக்கிறதுல எடுத்துட்டு போ. அப்ப எந்த கருவம் முடிச்சவன் கேட்டான்? அதை சொன்னவன போய் கேளு சார். கோச்சுக்கிறாரு சார், இந்த லாஜ போலீஸ்காரவங்க ரூபா ரூபாய் செக் பண்றாங்க. அந்த கலந்தாவில இது எங்க கொடுக்கறன்னு மறந்து போச்சு சார். வர சார். போலீஸ் வந்திருக்காங்களா? அதை ஏன் சார் கேக்குறீங்க? இத்தனை பேர் சாமி கும்பிட வந்த இடத்துல எவனோ ஒரு பேமானி கோயிலுக்கு பாம்பு வச்சு வந்திருக்கானா, அவனை பிடிக்கிறதுக்காக ரூம் ரூமா செக் பண்றாங்க சார். சத்தியமா நீங்க காபி ஆகலையே. நீ கிளம்பு. அந்த ஆளை மறுபடியும் பார்த்தா ஒன்னால அடையாளம் கட்ட முடியுமா? சார், அந்த ஆளை கொண்டாந்து நேரடியா நிப்பாட்டுங்க. முடியுமா முடியாதுங்கறத கரெக்டா சொல்லிடுறேன் சார். நீ மாத்திரம் அவனை கண்டுபிடிச்சவங்களுக்கு தகவல் சொன்ன. எந்த முதலமைச்சர் கிட்ட மொட்டைக்கடிதாசி போய் வேலை போச்சோ அதே முதலமைச்சர் கையால உனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு வாங்கி தரேன். 1,00,000 சார்? 1,00,000 சொல்லிட்டீங்க இல்ல, அதை விட்டுருங்க சார். அவன் ஒருத்தன் என்ன, அவனை மாதிரி 100 பேர் நிப்பாட்டுறேன் சார். சார், சரி சரி, இந்த பயணக்குலத்தை வச்சுக்க. தூரத்துல இருந்தாலும் கூட்டத்துல இருந்தாலும் பக்கத்துல இருக்க மாதிரியே தெரியும். இத வச்சு வாட்ச் பண்ணிட்டே இரு. அவனை பார்த்த உடனே எங்களுக்கு தகவல் கொடு. சரி சார். கட்டபொம்மன். எஸ் சார். மெய்யப்பெண்ணுக்கு வேண்டிய போக்குவரத்து சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. போக்குவரத்து ஏற்பாடு பண்ணிடலாம் சார். ஆனா இவங்களுக்கு சாப்பாடு போட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டுப்படி ஆகுமா சார்? சார், என்ன பத்தி கண்ட கண்டானே ஏதாவது பேசினா நான் கோச்சிட்டு போயிடுறேன் சார். கட்டபொம்மன், இது முக்கியமான விஷயம். பி சீரியஸ். எஸ் சார்.